எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? லைஃப்ல எப்படி போகுது? எங்க அம்மாச்சா, அவனை பாத்தியா, லைஃப்ல செட்டில் ஆயிட்டான், செம்மையா இருக்காண்டா. நானும் தான் இருக்கேனே. ஹே வெயிட், நான் உன்னை பத்தி தானே கேட்டேன், நீ அவனை பத்தி சொல்லிட்டு இருக்க? ஹாய், திஸ் இஸ் கார்த்திகா. வீடியோ நான் பாக்குறதுக்கு முன்னாடி, சேனல நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ற வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு ஃபர்தரா வரும். அண்ட் நீங்க நம்ம அன்பு பழகு ஃபேமிலியில ஒரு அன்பான ஃபேமிலி மெம்பர் ஆகலாம். இப்போ வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலா நம்மள பல பேர் நம்ம நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கறதே அடுத்தவங்களோட வாழ்க்கையோட கம்பேர் பண்ணி அவங்களை விட நம்ம மேல இருந்தாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம். இந்த மென்டாலிட்டி எந்த விதத்துல சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம லைஃப்ல நம்ம ஃபேஸ் பண்ற பீப்புள்ஸும், நம்ம ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள்ஸும், நம்ம கெயின் பண்ற எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாருக்கும் இங்க ஒரே மாதிரி இருக்கான்னு கேட்டா இருக்கிறது இல்ல. அப்ப லைஃப் மட்டும் எப்படி அவங்கள மாதிரி இருக்கும் இல்ல அவங்கள தாண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம என்றோம், இது எந்த விதத்துல சரியா இருக்கும்னு எனக்கு தெரியல. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்போ என் இலையில எனக்கு பிடிச்ச ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கு, நான் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டு இருக்கேன். ஆனா பக்கத்து இலையில பார்த்தா என்னன்னே தெரியல, புதுசா வச்சிருக்காங்க. சரி, அதுதான் நல்லா இருக்கும் போல, இதெல்லாம் விடுன்னு சொல்லிட்டு நான் அதை ஆர்டர் பண்றேன். இப்போ அந்த பக்கத்துல ஒரு இலையை பார்த்தா அவங்க ஏதோ புதுசா வச்சிருக்காங்க, நான் அதையும் ஆர்டர் பண்றேன். இப்படியே அந்த இலை, இந்த இலை, அந்த இலைன்னு பார்த்துட்டே இருந்தேன்னா என் இலையில எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்த ஃபுட்ஸ் எல்லாமே வேஸ்டா போயிடும். லைஃபும் அப்படிதான். காக்கா முட்டை படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு நம்ம ஆயா சுட்ட தோசையே நல்லா இருந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரிதான். சோ பிடிக்குதோ இல்லையோ, தேவைப்படுதோ தேவையில்லையோ, அவங்க வச்சிருக்காங்க, என்கிட்ட இருக்கணும், இதுதான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறதுல எந்த விதத்துல சரியா இருக்கும்னு தெரியல. அண்ட் இங்க என்கிட்ட இல்லையேன்னு வருத்தப்படுறவங்க விட அவங்கிட்ட இருக்கே அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் இங்க ஜாஸ்தி. இப்படியே வாழ்க்கையில நம்ம பொறாமப்பட்டுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பொறாமைய திருப்பி போட்டா என்னவா இருக்குமோ அதுவா தான் இருக்கும். பொறாமைய திருப்பி போட்டா மயிரா போ, வாழ்க்கை அப்படிதான் போகும். இங்க நான் இதை அபியூசிவ் வேர்டா யூஸ் பண்ணல, தூய தமிழ் வார்த்தை, அதனாலதான் பயன்படுத்திருக்கேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பாக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நான் வேற ஏதாவது பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல என்கிட்ட பர்சனலா பேசணும்னு விருப்பப்படுறீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல என்ன ஃபாலோ பண்ணலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி அன்பு பழகு, நான் இங்க மென்ஷன் பண்றேன், நீங்க அங்க என்கிட்ட கண்டிப்பா பேசலாம். அன்புதானே எல்லாம், அன்பு கொடுப்போம், திரும்ப கொடுக்கலன்னா ஐயோ பாவம், அவங்களுக்கு அதுல பற்றாக்குறை நினைச்சு கடந்து போவோம். சிரிச்சு வாழுங்க. Stay blessed guys. இருக்கிறத வச்சு லைஃப் நிறைவா வாழலாம். செல்ஃப் லவ் தான் இங்க முக்கியம். லவ் யுவர் செல்ஃப். ஸ்டே டியூன். திஸ் இஸ் கார்த்திகா. பாய்.